Hi friends, வாங்கினக்கு சூப்பரான உளுந்து போண்டா எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் உளுத்தம்பருப்பு 2 முன்னாடி தண்ணியில அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்க இதல கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இப்போ கடாயில போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கையை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன போண்டாவா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேகட்டும். அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே போல எல்லா போண்டாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் போண்டா போடும்போது கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு போடுங்க. அப்போதான் கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் இதே மாவில் வடையாவும் தட்டி போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. பாருங்க போண்டா எல்லாமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க சூப்பரான நல்ல கிறிஸ்பியான உளுந்து போண்டா தயாராகிடுச்சு. இது வந்து சாம்பார் சட்னியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.